என்னுடைய நேட்டிவ் வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஒரு கிராமம். சரி. பட் நான் சென்னையில் வந்து என்னுடைய டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே ஒரு இங்கேயும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்போ 95 வந்து என்னால் சக்சஸ் பண்ண முடியல. ஓகே. உடனே நான் காஞ்சிபுரத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். சரி. பல மாற்றங்கள் பிரச்சனைகள் காத்துட்டு இருந்தது. அந்த பிரச்சனைகளை வந்து நான் பிரச்சனைகளாக பார்க்கல, அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சிகளாக பார்த்தேன். அருமை அருமை அருமை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸா? எஸ் சார், என்னுடைய ஃபேமிலி நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்பா எல்லாமே விவசாயம் தான். ஓ சரி, அருமை. வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரனர். சரி சார், நீங்கள் என்னென்ன சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ? மெயினாக வந்து நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா பியூரிஃபையர் தான், வாட்டர் பியூரிஃபையர். சரி. ஏன்னா இன்னைக்கு வந்து தனி நபர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணினால் பரவக்கூடிய நோய்கள், அதாவது 1/5 வந்து நோயினால் தண்ணினால் பரவக்கூடிய நோயினால் இறக்குறாங்கன்றது வந்து இந்த WHO சொல்லணும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. எனக்கே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி வந்தது இந்த RO டெக்னாலஜி வந்து ஆக்சுவலா குடி தண்ணீருக்காக வரல, இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்க்காக வந்தது. அதனால இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது இது எவ்வளவு தேவலாம். ஒரு வீட்லயும் எப்படி ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இருக்குதோ அந்த மாதிரி வந்து எல்லா வீட்லயும் வந்து வாட்டர் பியூரிஃபை இருக்கணும். தண்ணினால பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர், நீங்க எப்படி பணம் காசு சம்பாதிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து தண்ணியை வந்து நீங்க முறையா வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். எப்படி மொபைல டெய்லி ரீசார்ஜ் பண்றீங்களோ அந்த மாதிரி இது வந்து 365 பெய்யற மழை கிடையாது. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பெல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் நான் சொன்ன 12 தான் மழையே பெய்யுதுன்றாங்க. வருஷத்துல 12 நீங்க பாருங்க. இது வந்து நான் அந்த டே ஜீரோ அப்படின்றத வந்து நான் அவாய்ட் பண்ணணும். இது வந்து எங்களுடைய முக்கிய இலக்கா நாங்கள் வரோம். ரெகாலத்தில் உங்களுடைய சேவை எல்லாருக்கும் தேவை. கண்டிப்பாக சார். ஆமாம், நீங்கள் இப்போ உங்களோட கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லட்சியத்தில் வெல்லுவீங்க. அதுக்கு எங்களோட சப்போர்ட் முழுமையாக இருக்கும். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். RS மணியின் உங்கள் பிசினஸ் டாக் ஷோக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திரு கிரி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் கிரி? வெரி ஃபைன் சார். ரொம்ப அருமை. காஞ்சிபுரத்துலேருந்து இந்த டாக் ஷோக்காக வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரிங்க சார். சொல்லுங்கள் கிரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர், என்னென்ன பிஸ்னஸ் சர்வீசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்னுடைய நேட்டிவ் வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஒரு கிராமம். சரி. பட் நான் சென்னையில் வந்து என்னுடைய டிப்ளமோ முடித்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 89 டிப்ளமோ முடித்ததுக்கப்புறம் 92 ஒரு 95 வரைக்கும் நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்போ 95 வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஓகே. உடனே நான் காஞ்சிபுரத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். சரி. பட் அங்கே போய் நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 13 ஒர்க் பண்ணது. அப்புறம் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் போது ஒரு எப்பயுமே லைஃப்பில் டெவலப் பண்ணால் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் கடவுள் கொடுப்பாரு, நீ அடுத்த நிலைமைக்கு போகணும் போது. நான் வீடு கட்டிட்டு கம்பெனி உள்ளே போனோன்னே எனக்கு பல மாற்றங்கள் பிரச்சனைகள் காத்துட்டு இருந்தது. அந்த பிரச்சனைகளை வந்து நான் பிரச்சனைகளாக பார்க்கல, அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சிகளாக பார்த்தேன். அருமை. என்னை வந்து அதை மல்டி டாஸ்கின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. பட் அப்போ நான் ஆல்ரெடி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அந்த மாத்துறதுன்றது வேற நோக்கத்தோடு இருந்தது. ஏன்னா ஒரு கெமிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு அந்த பவுடர் அந்த கெமிக்கல் ஃபார்ம் வந்து இதெல்லாம் வந்து யூஎஸ்ல பேன் பண்ண கெமிக்கல்ஸ் பண்ற இடத்துல. ஆக்சுவலா நான் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபீல்டு தான், என்னை வந்து பாய்லரில் போட்டாங்க. நான் பாய்லரில் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு 10 ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யும் போது எனக்கு அதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் இன்னொரு பிளான்ட்ல போடும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கம்ஃபோர்ட்டை மாத்தணும்னா நான் இந்த இடத்துல இருந்து நான் அவங்கள போய் அவங்க கிட்ட நான் மோத விரும்பலை. சரி, எனக்கு விருப்பம் வந்து நான் பிசினஸ் செலக்ட் பண்ணி நான் வந்துட்டேன் சார். அருமை அருமை அருமை. நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸா? எஸ் சார், என்னுடைய ஃபேமிலி நான் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அப்பா எல்லாமே விவசாயம் தான். ஓ சரி, அருமை. வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரனர். சரி சார், நீங்க என்னென்ன சேவைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ?
மெயினாக வந்து நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா பியூரிஃபயர் தான், வாட்டர் பியூரிஃபயர். ஏன்னா இன்னைக்கு வந்து தனி நபர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணினால் பரவக்கூடிய நோய்கள், அதாவது ஐந்தில் ஒருவர் வந்து நோயினால் தண்ணினால் பரவக்கூடிய நோயினால் இறக்குறாங்கன்றது வந்து இந்த WHO சொல்லணும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. பட் இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அது மூலமாக நான் பணமும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நான் இதில் இறங்குனீங்க. ஓகே, அருமை அருமை. ஸோ அதுக்கு தண்ணி சுத்திகரிப்புக்கு என்னென்ன சரி இதெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? தண்ணி சுத்திகரிப்புக்கு என்ன ஃபில்டர்ஸா? எல்லாமே RO ஃபில்டர் சார். ஓகே, RO ஃபில்டர்ஸ் அப்படியே RO-ன்றது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சார். ஓகே, அது அதாவது ஒரு அது என்னன்னா அதிகப்படியான உப்பு, அதாவது என்ன சொல்றதுனா ஒரு 500 TDS சொல்லுவாங்க, அது டோட்டல் டிசால்வ் சாலிட் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா கீழே தாழ்ந்து தாழ்ந்து போனதுனால முன்ன வந்து ஆத்து தண்ணி தான் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம், அதில் பார்த்தீங்கன்னா 150-200 அதிகப்படிச்சா 500 TDS இருந்து இன்னைக்கு வந்து 500-லேருந்து 2000 PPM வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யலாம், அந்த ரீசார்ஜ்ன்ற ஒரு விஷயம் செய்யாமல் இருக்கிற தண்ணியே உறிஞ்சிட்டு இருக்குமே தவிர அந்த ரீசார்ஜ்ன்ற ஒரு விஷயம் செய்யலை. அதனால நீர்மட்டம் உள்ள தாழ்ந்து போச்சுன்னா இந்த RO டெக்னாலஜி வந்தது. இந்த RO டெக்னாலஜி வந்து ஆக்சுவலாக குடி தண்ணீருக்காக வரல, இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்க்காக வந்தது. நாம வந்து இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் குடிக்கிறதுக்கு. சரி சரி. ஆனால் இதனால நம்மளுடைய உடல் நலத்துக்கு ஏதாவது கேடு இருக்கா? உடல் நலத்துக்கு எந்த ஒரு கேடு இல்லை, அதாவது அதிகப்படியான உப்புகளை தான் நம்ம ரிமூவ் பண்றோம். சரி, அதனால இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது இது எவ்வளவு தேவலாம். வாட்டர் நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நீங்க எக்ஸ்பர்ட். கண்டிப்பா சார், நீங்க கேட்ட ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நான் ஒரு பிசினஸ் பண்றேன் கூட எனக்கே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி நான் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய நாகரிகம் எங்க தோண்டிச்சுன்னா ஆத்துவாரம் தான் தோணுச்சு. ஆத்துல இருக்கிற தண்ணி எடுத்து பாருங்க, அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா வெறும் 50-லிருந்து வெறும் 20-30 PPM தான் இருக்கு. அந்த TDS ஆன வாட்டர் தான் நாம குடிக்கிறோம். அப்ப நம்மளுடைய உடம்புல தண்ணியோட வேலை என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது கழிவுகளை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். மத்தபடி பார்த்தோம்னா தண்ணியில வந்து மினரல்ஸ் உடம்புல காப்பா அடுத்த பரிணாமம் அடுத்த வளர்ச்சி. Very good. Okay. இதுதான் சார். Awesome, awesome. Okay. So, எந்த மாதிரி வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு உங்களோட கஸ்டமர்ஸாக இருப்பாங்க? எந்த மாதிரினா ரெசிடென்ஷியல், கார்பரேட்ஸ் தேவைப்படுமா? சோலார் நாங்கள் வந்து வாட்டர் பியூரிஃபையர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து MNC கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து LNT இருக்காங்க, ஆக்சில் இந்தியா இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சொல்லிபடியும் பார்த்தீங்கன்னா ஜெயந்திரர் கோல்டன் ஜூப்ளி ஸ்கூல் இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் KGS அப்பார்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அவங்க கிட்டத்தட்ட அங்கே வந்து 1500 லிட்டர் பெற வரும். ஒரு நாளைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து 10,000 லிட்டர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க டெய்லி, ஹாஃப் அன் அவர் அவங்க ஈவினிங்கில் பியூரிஃபிகேஷன் அவங்க இது மாதிரி இருக்காங்க. அதே மெயினாக நிறைய டொமஸ்டிக் கஸ்டமர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே 1500, இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வி ஆர் ஸ்டார்டிங் வித் 150 கஸ்டமர்ஸ். ஓகே, மோஸ்ட்லி உங்கள் கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் அடுத்து தேவைப்படும் போது சோலாரும். ஆமாம், சோலாரும் ரெண்டுமே தேவைப்படும். ரெண்டுமே தேவைப்படும் கஸ்டமருக்கும். அருமை அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய தொலை நோக்கு 2020, அதாவது விஷன் 2020 என்ன சார்? விஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் எப்படி ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இருக்குதோ அந்த மாதிரி வந்து எல்லா வீட்லேயும் வந்து வாட்டர் பியூரிஃபை இருக்கணும், தண்ணினால் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தோன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர், நீங்கள் எப்படி பணம் காசு சம்பாதிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை வந்து நீங்கள் முறையாக வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். எப்படி மொபைலை டெய்லி ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இது வந்து 365 நாள் பெய்கிற மழை கிடையாது. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பெல்லு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 டேஸ்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் என்ன சொன்னால் 12 நாள் தான் மழையே பெய்யுதுன்றாங்க. வருஷத்தில் 12 நாட்கள் நீங்கள் பாருங்கள். நீங்க அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. அப்பலாம் வந்து மாதம் மும்மாரி போயிருந்ததுன்னு சொல்லுவாங்க, மாசம் 3 மழை போய் இன்னைக்கு அப்படியே சுருங்கி சுருங்கி 30-12 நாள் வந்துட்டோம். அப்ப இந்த மாதிரியான நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தி டே ஜீரோன்னு சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் கேப் டவுன்ல வந்துருச்சு, இப்போ பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்துருச்சு, அது குளோபலா பாத்தீங்கன்னா
அடுத்து பெங்களூர் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா 21 சிட்டி அனௌன்ஸ் பண்ணிடுங்க, அதை வந்து சென்னையும் ஒன் ஆஃப் த சிட்டி. நாம் வந்து அந்த டே ஜீரோ வந்து நமக்கு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம இதை ரீசார்ஜ் பண்ணணுன்ற என்னோட சென்னையோட எக்ஸ்பான்ஷன் மெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சோஷியல் டெஸ்ட். என்னுடைய ரெயின் வாட்டர் நான் வந்து கிராமத்துலேருந்து வந்து வளர்ந்தேன், சென்னையில் தான் நான் ஒரு படிப்பு படித்தேன். சென்னை வந்து எனக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த சென்னைக்கான ஒரு விஷயங்கள் நான் பண்ணி ஆகணும், இதில் இதை கொடுத்தாகணும். இது வந்து நான் த டே ஜீரோ அப்படின்றத வந்து நான் அவாய்ட் பண்ணணும். இது வந்து எங்களுடைய முக்கிய இலக்காக நாங்கள் வரோம். ரெகுலரா இந்த அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்து எங்களுடைய நாங்க வந்து லைன்ஸ் கிளப் பில்டர் அசோசியேஷன் வி ஹவ் பீன் அசோசியேட்டட் வித் சோ மெனி திங்ஸ். ஓகே, அதனால பாத்தீங்கன்னா அதனால வி ஆர் எங்க எங்களுடைய விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க அன்னைக்கு எங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கினே நாங்க சொல்ல மாட்டோம், வி கிவ் த அவேர்னஸ் அது மூலமா இவங்க என்ன பண்றாங்க அப்படிதான் எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோமே தவிர, ஏன்னா எங்களுடைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான். வி ஆர் ஹேவிங் பிசினஸ் 80% த்ரூ ஒன்லி ஃபார் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். வென் வி ஆர் அவங்கள சாட்டிஸ்பாக்சனா வச்சுக்கும் போது they are giving business. Okay. Appa, we are giving awareness. Super. Well said. Well said. Okay. சரி, உங்களை எத்தனையோ பேர் சோலார் பண்ணுறாங்க சார், ஆர்ஓ பிளான் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுடைய தனித்துவம் என்ன சார்? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நடந்தது சொல்கிறது தான் செய்வோம், செய்வது தான் சொல்லுவோம். அந்த நாலு சர்வீஸ் அந்த ஃபஸ்ட் இயர் அந்த எவ்ரி த்ரீ மந்த்ஸ் அந்த போயிட்ட ஒன்றும் இல்லை, அந்த வாட்டர் ஃபில்டர் அந்த 5 மைக்ரான் டஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஓ உள்ள போகிற அந்த 5 மைக்ரான் டஸ்ட்டை எலிமினேட் பண்ணாலுமே உள்ளக்கிற சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும். அந்த நாலு ஃப்ரீ சர்வீஸை வந்து வி வில் என்ஷூர், அதை நாங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்கீங்களா? ஆ, வி ஹாவ் டீம் ஃபார் அது வந்து ரெகுலராக கஸ்டமர் வந்து நாங்கள் கால் பண்ணுவோம். ஒரு ஜெனரல் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தா கூட உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி தே வில் கெட் சம் ஃபீட்பேக். உடனே அந்த ஃபீட்பேக் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டோம். அருமை அருமை அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கஸ்டமருக்கு அது எஸ்பெஷலி வந்து இப்போ உள்ள குளோபல் வார்மிங்கும் சரி தண்ணி தட்டுப்பாடு எல்லாம் நடக்குது, இந்த நேரத்தில் உங்களுடைய சேவை எல்லாருக்கும் தேவை. கண்டிப்பாக சார். ஆமாம், நீங்கள் இப்போ உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களை தொடர்பு கொள்ளணும்னா அவங்க எந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள் நீங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களே தெய்வம்னு சொல்லுவாங்க, யூ த கஸ்டமர் இஸ் த கிங். அதனால் உங்கள் மூலமாக தான் நாங்கள் வி ஆர் கெட்டிங் த பிஸ்னஸ். கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ரெஃபரல் பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கீங்க, அதை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். எப்பவுமே என்னுடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணிங்க, 9894240380. தேங்க்யூ சார். அருமை, கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லட்சியத்தில் வெல்லுவீங்க, அதுக்கு எங்களோட சப்போர்ட் முழுமையாக இருக்கும். ரொம்ப நன்றி எங்களுடைய டாக் ஷோக்கு வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.